நடைபெற்ற கராத்தே போட்டியில் 350க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 10வது தமிழ்நாடு மாநில கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் நீலகிரி, சேலம், ஈரோடு, திண்டுக்கல், சென்னை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காலை முதல் பல சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியை அமன் கே அர்ஜுனன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியின் முடிவில் சுமார் 100 பேர் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கும் தேசிய போட்டிக்கு தேர்வாகினர். இந்த போட்டி குறித்து கராத்தே குழு தலைவர் தியாக நாகராஜ் கூறும்போது, கடந்த 10 வருடங்களாக பல விளையாட்டு வீரர்களை உருவாக்கியுள்ளதாகவும், தமிழக மண்ணிலிருந்து பல வெற்றியாளர்களை உருவாக்குவதே தமது நோக்கம் என்றும் தெரிவித்தார். ஜப்பான் முறையில ஒரு உணவு வந்து சொருண்டியோ கராட்டே, இதுல வந்து கடந்த 18 வருடங்களா கராட்டே பயிற்சி வர பயன்படுத்தியுள்ளார். இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராட்டே அசோசியேஷன் மற்றும் கராட்டே அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்று முறையாக நடத்தப்படும் பயிற்சி பள்ளிகள். இன்னைக்கு வந்து ஒரு 350 பேர் கலந்துருக்காங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி, ஈரோடு, கோவை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், சென்னை மாவட்டத்திலிருந்து கலந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த மாவட்டம் என்ன சார்? ஃபர்ஸ்ட் எந்த மாவட்டம்? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எங்களுக்கு பிரான்ச் அதிகமாக இருக்குது, அப்போ கோவை மாவட்டத்தில் இருக்குது. அது போக ஊட்டி, சென்னையில் வந்து அதிக பிரான்ச் இருக்காங்க, அவங்க கலந்துருக்காங்க. எத்தனை பரிசுகள் சார்? எத்தனை பேர்? 350 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து 75 பேர் வந்து நேஷனல் லெவலுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. சண்டை முறைகள்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து நிறைய கலைகள், நிறைய ஸ்டைல்ஸ் மூலிமா நிறைய இருக்குது சார். அதில் ஒன் ஆஃப் த ஸ்டைல் தான் சொல்லுங்கள்.